எப்பவும் உனக்கு காக்கா பிரியாணி தான் வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு உனக்கு தலப்பாக்கட்டு பிரியாணியே வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறமும் ஏன் டல்லா இருக்கற? போ குரு, சிங்கப்பூர் பார்ட்டிங்களோட நீங்க மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா அங்க மணல்ல வீடு கட்டி விளையாடி மண்ணில் இந்த காதல் என்ற பாட்டை மூச்சு விடாம பாடி அண்ணியை கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா நடந்தது என்ன? 6 மாசமா கழுவாத ஹாட் பாக்ஸ், பல்லி செத்து கிடந்த பிளாஸ்க், இதையெல்லாம் என் கையாலேயே கிளீன் பண்ண சொல்லிட்டு கடைசியில கார்ல இடமில்லேன்னு என்ன அத்து விட்டு போயிட்டாடா. டிக்கில கூட மழை இல்ல, கவலைப்படாதீங்க குரு. கார்ல இடம் இல்லைன்னா என்ன? அண்ணியோட மனசுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி அந்த பிளாட்டை நான் கவர் பண்றது சொல்றேன். அண்ணி கூட இருக்கிற அந்த 2 சிங்கப்பூர் தடியன்களையும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட விட்டுட்டா அண்ணி உங்களுக்கு லம்பா கிடைச்சிருவாங்க குரு. குட் ஐடியா. என்ன சொன்ன? துண்டக்கானும் துணியக்கானும், அத செயல்படுத்தலாம் வா. அந்த தடிய சூட்கேஸ் இத ஓபன் பண்ற. ஒரு நிமிஷம் குரு. என்னடா மோப்ப முடிக்கிற குரு? நம்ம உயிரோட கலந்த உறவு உள்ள இருக்கு. எங்க எடுப்பா சரக்கு? நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன்டா. போன குரு, செஸ்ட் அளவு பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. போலீஸ் நாய்க்கு எதுக்குடா செஸ்ட்? பட்டி கட்டுறதுக்கு ஒரு 1/2 அடி கழுத்து இருந்தா பத்தாது. அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. சம்யதா, என்ன ஷர்ட்ல ரத்தம்? வழியில சில நண்பர்களை சந்திச்ச, பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்க. ஹே, இவ்ளோ பெரிய காயம்? அதான் சொன்னேன், பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்கன்னு. ரொம்ப அதிகமா காட்டியிருக்காங்க. வந்ததுல இருந்து வெறும் பிரெட் தானா? இத தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காதா? போர் பா. 1 செகண்ட். குரு சூப்பர் பிராண்ட் அடிச்சா சும்மா கிர்னு நேரும். அது அப்புறம்டா. முதல்ல இவங்க பேகி போகி ஆகும், இவங்க டீ ஷர்ட் ஆகணும். கொளுத்திட்டு வந்து அப்புறம் பாப்போம்டா. ஹாய், லவ் யூ. இது வேண்டாம். என்ன ஸ்பிரிட் நாத் அடிக்குது? நீங்க குடிச்சிருக்கீங்களா? குடிக்கல, எனக்கு அந்த பழக்கம் இல்ல. பிராண்டியால காயத்தை கழுவி இருந்த, அதுல இருக்க 42.5% ஆல்கஹால ஆன்டி சேஃப்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இத குடிச்சு உங்க வயித்துல கிருமி இருந்தா தானே செத்துருமா? கொஞ்ச காலத்துல கிருமிகள் சாவும், அதுக்கப்புறம் குடிச்சவனே செத்து போயிருவான். நீங்க பிரியாணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும்? ஏன் குரு, அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியும் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா. இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே. அது போடுறவனுக்கு தான் தெரியணும். குரு, சரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு. டேய், இப்ப தாண்டா குடிச்சிருக்கு, ஒரு புல்லு ஆஃப் ஆயிருச்சடா. எங்க பாரு பிரியாணியே? ஐயோ, இது எல்லாமே அந்த பழனிச்சாமி ஆவியோட வேலை தான்டா. டேய், பேய்க்கு ரத்தம் குடிக்கத்தான் பிடிக்கும்னு கேட்டுருக்கேன், ஆனா இது பிரியாணி அடி பின்னிருக்கேடா. இங்க வர்றா, நாக்கு பிரிண்ட் ஆகுற அளவுக்கு நள்ளியில போய் தப்பி இருக்கேடா. குரு, எல்லா லெக் பீஸும் சாப்பிட்டு போயிடுச்சு குரு. பேய்க்கே லெக் கிடையாது, அது எப்படி லெக் பீஸ விட்டு வைக்கும்? குரு, பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆகுறடா. பழனிச்சாமி ஆவி கட் பண்ணிருச்சுடா. தீய பொறுத்து, தீய பார்த்தா பேய் பயப்படுன்னு கேள்விப்பட்டிருக்கா. நல்லா பொறுத்து, நல்லா பொறுத்து, கை கிட்ட வருது பாரு, எட்டி போட்டுரு. அம்மா, தலையெறிய முன்னாடி வாடா. எப்படி இருக்கேன்? ஆட்டோக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. வெளியில போயிட்டு அந்த குழந்தைங்க பயந்துருவாங்க. ஹே, ஹவ் இஸ் திஸ் நைஸ்? நைஸ் இல்ல, அது அவன் உனக்கு வைக்கிற ஐஸ். என்ன சொல்ற? பின்ன லட்சம் பட்டுப்பூச்சியை கொண்டு அப்பப்ப புருஷனையும் கொண்டு நீங்க வாங்கி கட்டுறதுதான் பட்டு புடவை. அதுல அவ்வளவு ஆசையா? ஹே மேன், நான் போட்டிருக்க டிரஸ் எப்படி இருக்கு? நீ போட்டிருக்கியா? ஐ மீன், இந்த டிரஸ்ல உன்னை பாக்கும்போது
செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கறே. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கார்ட போட்டு கண்டவன கேஷ் எடுத்து வாண்டா. இவன் கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? சர்வன்ட். அண்ணி ஏய் அள்ளக்கை நான் உன்னை கூப்பிடல. சர்வன்ட். என்னது இது? நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யார கூப்பிடுறீங்க? நீயா சால் தான் உள்ள இருக்க? நான் ஆள் அனுப்பிச்சனா? ஆமா அவதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா. க்ளீன் பண்ணானா? அவنده கூல் ட்ரிங்க்ஸ் குடி கொடுத்தானே. கூல் ட்ரிங்க்ஸா? டேய் பழனிச்சாமி அவன் வேலைய இவங்க கிட்ட இருந்து காட்ட ஆரம்பிச்சாடா. அவனுக்கு சொட்ட தலையோட ஒரு 50 வயசு இருக்குமா? அவனுக்கு வால் இருந்ததா? ச்சி கால் இருந்ததா? காலா அவன் ஜீன்ஸ் பேண்டே போட்டுருந்தானே. ஜீன்ஸே போட்டுருந்தானா? பட்டன் டைப்பா ஜிப்பு டைப்பா? ஏய் டூ மச். ரெண்டு மாங்கா பேய் எப்படி ஜீன்ஸ்லாம் போடுங்குறோம்? இதுங்களே போடும்போது பேய் போடாதா? அது பேயிங்க. ஐயோ அது பேய் இல்ல மனுஷனா. மனுஷனா காட்டுங்க. சர்வன்ட் அது வராதுங்க. இரு நான் காமிக்கற வா என்னோட. என்ன சைக்காட போறா தெரியலையே. சர்வன்ட் இவங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா குரு? இந்த பிசாசுகளை பார்த்து அந்த பேய் ஓடிச்சோடா. என்னாச்சு? எல்லாரும் நம்மளை தேடிக்கிட்டு வராங்க. இல்ல யாரும் இல்ல. இந்த ரூம்ல அவன் இல்ல. இந்த ரூம்ல மட்டும் இல்ல, இந்த வீட்ல எந்த ரூம்லயே அவன் இல்ல. நீ வாய மூடிட்டு வா. ரொம்ப ஓவரா பேசுறடா இவ. குரு ஆடற மாட்ட ஆடி தான் கறக்கணும், பாடற மாட்ட பாடி தான் கறக்கணும். ஓடற மாட்ட ஓடிக்கிட்டே போய் கறக்க முடியுமாடா? பால் செதறிடாது. ஆமா ராஸ்கல். ஒரு பழமொழி கூட சொல்ல முடியலையே, பட் கரெக்டா தான் சொல்றாரு. ஐயோ குரு விட்டு போயிட்டீங்களே. ஹி இஸ் நாட் ஹியர். அங்க இல்ல. என்னாச்சு? இந்த ரெண்டு ரூம்லயும் இல்ல. அடுத்து எங்க? அதோ அந்த ரூம். அங்க இல்லனா பாண்டிச்சேரிய ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவியா? ஏய் நீ சும்மா இரு. ஹே லுக், உனக்கு இஷ்டம் இருந்தா பா, இல்லடி பட. வர மரியாதை எனக்கு ரொம்ப தேஞ்சிக்கிட்டே போகுதுடா. குரு நாளைக்கு அவங்க உங்களுக்கு வைஃபா வர போறவங்க. வைஃப் கிட்ட எப்படி நீங்க மரியாதை எதிர்பார்க்கலாம்? கரெக்ட்டா பாயிண்ட்லயே அடிச்சறோம். அண்ணா நானும் அடிச்சேன் போல. சர்வன்ட் 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 யார் நீங்க? கேக்குறல சொல்லுங்க. யார் நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க குரு. அங்க ஏதோ பிரச்சனை குரு. ஏய் இறா இறா, நீ என்ன? ஹேய் இது யாரா புதுசா ரெண்டு பேரு? ஆமா நீ அந்த மினிஸ்டர் பொண்ணு சம்யுக்தா தானே? உன்னை யாரோ தீவிரவாதிகள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்ச. பாண்டிச்சேரி அலறிக்கிட்டு இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்போ உன்னை தூக்குற தீவிரவாதி இவன் தானா? ஏய் கால் த போலீஸ். இல்லங்க நாங்க லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? ஆமா எங்க அப்பாக்கு எங்க காதல் பிடிக்கல, அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு. அதுக்கு பயந்து தான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். சாரி அதனால தான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டோம். அப்பப்ப டிஸ்டர்ப பண்ணியா? அப்ப அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் இந்த சென்டிமென்ட் பிட்டெல்லாம் இங்க போடாத. இது பெரிய எடுத்த விவகாரம். மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க. உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன். ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு புளைச்சுக்காக போங்க. இல்லனா போலீஸ் கூப்பிடுறேன். ஓகே இது பாருங்க, நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம். ஹே ஆல், we have new guests. Wow, let's start the party. எல்லாரும் நைட் ஃளைட்ல சிங்கப்பூர் கிளம்புறோம். Happy journey. You take care, okay? Thank you. And அடுத்த வருஷம் நாங்க இங்க வரப்போ உங்க ரெண்டு பேரும் குழந்தையோட தான் பார்க்கணும். இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டா நான் வேணா. You keep quiet. வீட்ல எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ. புரியதா? கிளம்பு. Bye. Bye bye. Bye bye. Bye. See you. Bye. Okay, see you. பீட்டர் சாமி, உங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Thank you so much. இதாங்க. எனக்கு எனக்கு மேல சட்டப்பட மறந்துட்டு போறாங்க குரு. என்னடா இது? 500 ரூபாய் நோட்டை என் கையில கொடுத்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறா. நோட்ல ஏதாவது விஷயம் இருக்கும், பிரிச்சு பாருங்க. எழுதி இருக்கும். எழுதி இருக்கடா. I promise to pay the bearer a sum of 500 rupees, governor of India. ஜோ சைடுல பாருங்க குரு. சைடுலயா? 006517. டேய் இது ஏதோ சிங்கப்பூர் செல் நம்பர் மாதிரி இருக்கேடா குரு. கீழே பாருங்க. கீழையா? ஐயோ நம்பர் கீழே பாருங்க குரு. ஐ லவ் யூ. ஆஹா நான் சுஜாதா வல்லாடா ட்ரை பண்ணேன். இந்த பொண்ணு என்னடா இப்படி எழுதிட்டு போயிருக்கு? ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு ஜிலேபியே கிடைச்சிருக்கு. டேஸ்ட் ஒண்ணுதானே குரு. இருந்தாலும் அந்த பீஸோட இந்த பீஸ் சூப்பர். டேய் அது அண்ணிடா.